सेंट जॉन व्यानिस गर्ल्स हायर सेकेंडरी स्कूल पल्लियाडी। क्रिएटिव मैथ्स एंड इंग्लिश। नाइन्थ स्टैंडर्ड मैथ्स अलजीब्रा। एग्जाम्पल 3.7। इफ एफ ऑफ एक्स इक्वल टू एक्स स्क्वायर माइनस 4x प्लस 3, then find the values of f of 1, f of minus 1, f of 2, f of 3. Also find the zeros of the polynomial f of x. அப்படிங்கிறது question. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் ஸோ f of xங்கிறது x square minus 4x plus 3. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் f of 1 நம்ம கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் ஒன் அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல ஒன் போடுறோம். போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ. ஒன் ஸ்கொயர்டுங்கிறது ஒன், மைனஸ் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ. இப்போ என்னது, ஒன் ப்ளஸ் த்ரீ நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோர் கிடைக்கும். ஃபோர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கும். இப்போ எஃப் ஆஃப் ஒன்னுடைய எஃப் ஆஃப் ஒன்னுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்றுக்கு எக்ஸ் இருக்க இடத்துல போடுறோம், மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படி கிடைக்கும். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ஒன். ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர். ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்படி கிடைக்கும். இப்போ ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் எயிட். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, எஃப் ஆஃப் டூ கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ. டூ டூஸ் ஆர் ஃபோர், ஃபோர் மைனஸ் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் ப்ளஸ் த்ரீ. So, 7 minus 8, the answer is minus 1. இப்போ லாஸ்ட்டாக f of 3 கண்டுபிடிக்கிறோம். f of 3 equal to 3 square minus 4 into 3 plus 3. 3 3s are 9, 4 3s are 12 plus 3. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 12 மைனஸ் 12ன்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு ஸோ எல்லா வேலையும் எஃப் ஆஃப் ஒன் போட்டு பார்த்தப்போ நமக்கு ஜீரோ வந்துச்சு, எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு எயிட் வந்துச்சு, எஃப் ஆஃப் டூக்கு மைனஸ் ஒன் வந்துச்சு, எஃப் ஆஃப் த்ரீக்கு ஜீரோ. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா, ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் எது அப்படின்னா, அதாவது எந்தெந்த வேல்யூவில் ஜீரோ வந்துச்சுதோ அதுதான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஆன்சர் ஜீரோஸ் ஆஃப் zeros of polynomial f of x are 1 வேற எதுல கிடைச்சிச்சு, 3 1 and 3 ல நமக்கு கிடைச்சிச்சு. சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் 3.8. ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ், அதாவது இதனுடைய ஜீரோ அதாவது எந்த வேல்யூவில் இது ஜீரோ ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன். இது ஈஸியாக நம்ம செய்கிறது எப்படி செய்யலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ நான் அந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதாவது இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எனக்கு ஜீரோ கிடைக்கணும். அப்போ அது எப்போ அப்படின்னா, இப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எனக்கு, மைனஸ் ஒன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ நான் போட்டேன்னா இது வந்து எனக்கு ஜீரோ ஆகும். இப்போ அப்படி ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். அப்போ சும்மா செக் பண்ணுறதுக்காக டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது என்ன கிடைக்கும், டூ அண்ட் டூ கேன்சல் ஆகும், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நமக்கு இது எப்போ இதனுடைய ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு கேட்டால், இப்போ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ.
ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப அடுத்தது நீ இப்போ பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி செய்யறோம். f of x equal to 3x minus 5. அதாவது 3x minus 5 equal to நமக்கு 0 அப்படின்னு வரணும். அப்ப என்ன கிடைக்கும்? 3x equal to 5 கிடைக்குமா? அப்ப x equal to minus sorry 5 by 3 என்ன கிடைக்கும்? x equal to 5 by 3. இப்ப இந்த வேல்யூவை அதல போட்டா அது வந்து 0 ஆகும். நம்ம வேணா போட்டு பாப்போம். அதாவது 3x minus 5 ல x க்கு வேல்யூவை நான் என்ன செய்ற 5 by 3 போடுறேன். இப்ப 3 என்று 5 by 3 இந்த 3 ம் 3 ம் கேன்சல் ஆயிடும். அங்க மைனஸ் என்ன 5. இப்ப 5 minus 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 0. அப்போ என்ன எழுதலாம் இதுல? x equal to 5 by 3 is the 0 of f of x. அப்படி எழுதலாமா? சோ இந்த மாதிரி ரெண்டு ப்ராப்ளத்தை நம்ம முடிச்சிடலாம். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 3.9 பார்க்கறோம். ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் ஈக்வேஷன்ஸ் 5x minus 3 equal to 0. இதுவும் அதே மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா 5x minus 3 equal to அங்கே எப்படி செய்தோமோ அதே மாதிரி இங்கே 5x equal to 3 கிடைக்கும். ஸோ x வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். என்ன கிடைக்கும்? 3 by 5. ஈஸியாக முடிஞ்சிச்சா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா minus 7 minus 4x ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 7 கிடைக்குமா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 பை 4. இதுதான் ஆன்சர். இப்போ இதில் வேற ஒன்று, ரூட்ஸ் கேட்டால் அந்த எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் என்னது நம்முடைய வேலை. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 3 பை 5 கிடச்சிச்சு, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 பை 4 அப்படி கிடச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 3.10 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக் வெதர் மைனஸ் 3 and 3 ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படி கேட்குறாங்க. அதாவது இந்த மைனஸ் 3யும் 3யும் ஜீரோ வேல்யூவாக தருமா அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ல நம்ம போட்டால். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் 3யை போட்டு பார்க்குறேன். போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 கிடைக்குமா? இது எனக்கு என்ன கிடைக்கும்? 9 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9 கிடைக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 9 மைனஸ் 9 0 கிடைச்சிச்சு. இதே மாதிரி நான் வந்து ப்ளஸ் 3யை போட்டு போகிறேன். எஃப் ஆஃப் 3யை நம்ம போட்டு பார்க்குறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் மைனஸ் 9. 3 ஸ்கொயர்டுங்கிறது என்னது? 9 மைனஸ் 9 தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாம் இந்த மைனஸ் 3யும் இந்த 3யும் நமக்கு என்ன ஆகுது? 0 வேல்யூ கிடைக்கிறதுனால நம்ம என்ன ஆன்சர் எழுதலாம்? மைனஸ் 3 அண்ட் ப்ளஸ் 3 ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஐ ஹோப் you are